ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓகே மீ சேனல் நாங்கள் மாதிரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலவசமாக 100 டைமண்ட்ஸ் நான் வந்து கிவே தரப்போகிறேன். அதுக்கப்புறமா எப்படி சர்வை பண்ணி நம்ம விளையாடுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்த மாதிரி லைக் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து 2 விஷயத்தை பார்க்க போகிறோம் இல்லையா, சர்வை பண்ணி விளையாடுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் இந்த 100 டைமண்ட்ஸ் வந்து நான் கிவ்அவே கொடுக்க போகிறேன். அதில் வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிக்கோங்க. சாரி, ஓகே, அதில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும், அதோடைய ரூல்ஸ் என்ன, அது எல்லாத்தையுமே நான் கமெண்ட் பண்ண அது வீடியோ என்ன சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சர்வை பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் டைமண்ட் டாப்அப் பண்ணணும் அப்படின்னா வந்து மணி பே பண்ணணும் இல்லையா. நான் கிவ்வே தரது வந்து ஃப்ரீயான டைமண்ட்ஸ் தரேன். ஸோ சில பேருக்கு 100 டைமண்ட்ஸ்ன்றது ஒரு கம்மியான இதுவாக தான் இருக்கும், எனக்கே கம்மியாக தான் இருக்கும். பட் எதுக்கு நான் வெறும் 100 டைமண்ட்ஸ் தரேன் அப்படின்னா, நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் 100 டைமண்ட்ஸ் மட்டும் தரேன். அப்படி நம்மளுக்கு இந்த கிவ்அவேக்கு வந்து சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னா, நம்ம 500, 1000, 2000 இந்த மாதிரி நம்ம கிவ்அவே இது வந்து இன்வே இது பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் தானதுக்கப்புறமா எலைட் பாஸ் கூட நம்ம ஃப்ரீயாக தரதான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். பார்க்கலாம் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சர்வை பண்ணி விளையாடுறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு சில கன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி ஒழிஞ்சிக்கணும். ஓகேங்களா, பீக்கில் வந்து ஒருத்தனும் இறங்கவே மாட்டாங்க, பீக்கில் பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் தான் இறங்குவாங்க. நான் பார்த்த ஸ்கேனர் வச்சு பார்த்துட்டு தான் இறங்கினா, பீக்கில் வந்து யாருமே இறங்கன்றதுனால பீக்கில் இறங்கிட்டு அதில் உள்ள இந்த யூஎம்பி AN-94 M500 எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு பீக்கில் வந்து ஒரு ரைட் பிளேஸ் இருக்குது, அந்த டப்பாக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். இதே மாதிரி தான் நான் கிளாக் டவரில் ஒரு ரைட் பிளேஸ் இருக்குது, அது மாதிரி பென் ஸ்ட்ரிப் அந்த இடத்துல இருக்குது, பொச்சினாக்கில் இருக்குது, மில்லில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா ஒரு ரைட் பிளேஸ் இருக்குது. அந்த ரைட் பிளேஸில் போயிட்டு நான் சாமியான லைட்டாக ஒரு சில கன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறது. நான் போய் அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ரேங்க் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து போயை அடிக்கணுமோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்வை பண்ணி விளாட்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கடைசி டைமில் வந்து நீங்கள் நல்லா விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்வை பண்ணி போயை அடிக்கலாம். அதிகமாக இதுக்கு வந்து நீங்கள் கில் அடிக்கக்கூடாது. இப்போ நீ பார்த்தோம்னா முன்னாடி ஒருத்தன் பைக்கில் எடுத்துகிட்டு போடுறான் பார்த்தீங்களா, நான் நினச்சிருந்தேன் என்ன பண்ணியிருப்பேன், எகிரி ஒன்றும் இல்லை, இங்கேருந்து எகிரினா கரெக்டாக அவன் அவன் என்னை பார்க்கவே இல்லை. இப்போ கூட வரான் பாருங்கள், திருப்பி திருப்பி வந்து வந்து சீன் காமிச்சிட்ருக்கான். ஒன்றும் இல்லை, ஸ்கோப் ஆன் பண்ணி ஹெட்செட் தான், ஹெட்செட் வச்சே கல்லிடுவான். இல்லை நார்மலாக உடம்பு அடிச்சாலே அவன் எங்கே இருக்காங்கன்னு தேடுறதுக்குள்ளே கல்லிடுவான். பட் நான் பண்ணுற விஷயம் நான் வந்து அந்த மாதிரி தேடலை. காரணம் வந்து நான் சர்வை பண்ணி விளாட்றேன், ஏரியானா நான் வந்து கில் பண்ணலாம். சர்வை பண்ணி தான் விளாட்றதுனால அங்கே பாருங்கள், முன்னாடியே ஓட்டிகிட்டு இருக்கான், பைக்கை எடுத்துகிட்டு வந்து இடிக்கிறான், பிடிக்கிறான், இந்த இதோ பண்ணுறான். சரி, நம்மளை மாதிரியே தான் பாவோம் அப்படின்லாம் விடக்கூடாது. சர்வை பண்ணுறதுனால மட்டுமே நான் அவனை அந்த வாட்டி விட்றேன். ஆனால் கடைசியாக அவனே நமக்கு ஆப் வைப்பான், பரவாயில்ல விடு, நம்மளுக்கு ரேங்க் மட்டும் இன்க்ரீஸ் ஆனால் போதும் அப்படின்ற தாட்டில் மட்டும் நீங்கள் விளாடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிறதுனால என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி இருக்க ஹைட் பிளேஸ்லாம் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாம்பு போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாம்பு போடுறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஹைட் பிளேஸுக்கு முன்னாடி ஒரு லேண்ட் மைன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அவன் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பீக் அப்படின்னா இங்கே வைக்கக்கூடாது, பீக்கு பக்கத்தில் ஒரு செவரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செவரு, இந்த செவத்துக்குள்ள லைட்டாக செவத்துக்கு இந்த சைடு வச்சிட்டிங்கன்னா அவன் இந்த சைடு வரும்போதே பார்த்தோம்னா அது வெடிச்சிடும். வெடிக்கிறதுனால அவன் என்ன பண்ணப்பா, உள்ளே போகிற மாதிரி தான் நினைப்பான். நீங்கள் வேணால் ஏறி அவனை போட்டுடலாம், அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே விட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, நம்மளை பார்க்காத வரைக்கும் நல்லது. ஓகே, இப்போ வந்து ஜோன் கிட்ட வந்துருச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா 50 பேரில் 43 பேர் காலி, நான் 7 பேர் தான் இருக்காங்க. அதில் நான் ஒருத்தன், மொத்தம் இன்னும் 6 பேர் தான் இருக்காங்க. நான் பாஸ் பண்ணி காட்டுறதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் போய் அடிக்கலாம், ஏன்னா இந்த வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு போய் அடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணோம் அவ்வளோதானே, அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து எலிமினேட் அடிப்பீங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஏதாவது கன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹைட் பிளேஸில் போயிட்டு இந்த நான் வந்து என்ன பண்ணால் உட்டில் போய் சுற்றிக்கிட்டே இருப்பேன், சுட்டு டக்குன்னு ரீலோட் பண்ணிப்பேன், அவ்வளோதான். திருப்பி சுடுவேன், ரீலோட் பண்ணுவேன், அவ்வளோதான். அதை சுட்டிகிட்டே இருக்கணும், இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அதை சுட்டால் போதும், எலிமினேட் ஆக மாட்டீங்க. ஓகே, ஜோன் கிட்டே வந்துருச்சு, இங்கே ஏதாவது ஜோன் வந்துருச்சு அப்படின்னா நான் இன்னும் வெயிட் பண்ணேன். 7 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, நான் வேலை பொம்பளை ஒருத்தன் போட்டிருந்தானா, இப்போ மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா இந்த டிராக்டரில் ஒருத்தன் போகிறான், அவன் நான் எகிரி போட்டிருந்தேன்னா அவங்க காலி ஏற்றிருப்பான் இல்லையா. ஸோ நான் போடலை,
அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட சர்வர் டைம் 17 நிமிஷத்துக்கு மேலே அங்கேயே விட்டு விட்டு உட்காந்துட்டு இருந்தால் போர் அடிக்கதான் செய்யும். பட் நம்மளுக்கு ரேங்கை தான் இன்க்ரீஸ் பண்ணணும், அதனால தான் நான் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன். நாளாக கிளாக் டவரில் ஒரு 10-15 பேர் இறங்கினாலும் ஒன்றும் நம்ம டைட் பிளேஸில் போய் உட்காந்துப்பேன். எனக்கு முன்னாடி ஒரு ஸ்குவாடே வந்து சண்டை போட்டுட்ருக்கோம், ஆனால் எந்திரிக்கவே மாட்டேன், அங்கே போய் அப்படியே உட்காந்துப்பேன். அவங்க பாட்டு சண்டை போட்டு அவங்க யாராவது உயிரோடனா அப்படியே போடுவாங்க. நம்மளுக்கு வீட்டெல்லாம் வந்து பார்க்கறதே பெரிய விஷயம் இல்லையா, அதனால் அப்படி அப்படி போயிடும் அது. ஓகே, மெடிக்கிட் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கோங்க, யாராவது போட்டால் கூட மெடிக்கிட் போட்டுக்கலாம். நான் மெடிக்கிட்டே இல்லாமல் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டேன். ஓகே, ஜோனும் வரலை போல், சேஃப் ஜோன் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது. என் சைடு வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. கிட்ட வருது. அவ்வளோதான், வந்துருச்சு. லைட்டாக நான் அவசரப்பட்டேன். அந்த காருக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் லைட்டை எழுதிட்டு போட்டிருக்கணும், பட் அவன் சுற்றிட்டு வந்துடுவான். நான் எகிரி போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக வேறு லெவலாக இருந்திருக்கும் மேட்ச்சு. நான் ஒரே ஒரு புல்லட் மட்டும் கொடுத்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். அது காருக்காக இருந்தாரு காட்டில், ஒன்றுமே அந்த காருக்காரன் அங்கே இருந்தான், அதனால தான் காமிச்சிச்சு. வெஸ்ட் லெவல் 1 இப்போ தான் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ண அப்படின்னா, அப்படியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு திருப்பி உள்ளே வந்துடுவேன். உள்ளே வந்துட்டு அங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இன்னும் எத்தனை 18 செகண்ட் இருக்கா, 18 செகண்ட் எப்போ முடியுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். கிட்டத்தட்ட 9, 8, 7, 6, 5 அவன் பார்த்தோன்னா அப்படியே செத்துருவான்னு பார்த்தேன். சாகவே இல்லாமல் எப்படியும் வந்துட்டான். ஜோன் முடியறதுக்குள்ளே வரலன்னா சாமியாக இருந்திருக்கும். இங்கே ஒரு ஜோன் வந்துருச்சு, அப்படிக்கா போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். ஜோன் வந்துருச்சான்னு பார்க்க போனால் டக்குன்னு பார்த்தோம்னா ஜோன் வந்துருச்சு. ஜோனை மாட்டிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா, ஹெச்பி எப்படி குறையுது. ஜோனில் மாட்டி செத்துட்ருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தோம்னா எல்லாம் வந்துட்டானுங்க வெளியில், அவ்வளோதான் போட்டானுங்க. ஷே, எப்படி தான் அவனுங்க போட்டாலும் நம்ம போய் அடிக்கல. இருந்தாலும் இன்னொருத்தன் பார்த்தோம்னா போய் அடிச்சுட்டு எமோட்டு போட்டுட்ருந்தான். சரி, நம்ம ரேங்க் எப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். நான் எந்திரிக்கவே இல்லை, இப்போ தான் எந்திரிச்சேன். அதுக்கு பார்த்தோம்னா 32 இன்க்ரீஸ். இந்த வீடியோ சொன்ன எல்லாத்தையும் பண்ணால் தான் உங்களுக்கு கிவ்வேல டைமண்ட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து கெட் மணி நவ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி கெட் மணி நவ் கொடுத்துட்டு இங்கே வந்து இன்ஸ்டால்னு கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன் லிங்க்கு மூலமாக லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிவ்வே கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் ஐடியை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணும். ஸோ நான் என்னென்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் நண்பர்கள் ஒரு 5 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். இந்த 3 பண்ணணும் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து. செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறமா 3வது வந்து கமெண்ட்டில் வந்து உங்களுடைய ஐடி இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3த்தையுமே, இந்த 2த்தையுமே பண்ணதுக்கப்புறமா தான் கமெண்ட்டில் உங்கள் ஐடி பண்ணணும். நீங்கள் ரெண்டுமே பண்ணாமல் பண்ணிங்கன்னா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அதனால் நீங்கள் வந்து 2த்தையுமே, அதாவது லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், அதுமாதிரி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடியோட கமெண்ட் பண்ணிங்கன்னா கிவ்அவே ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம 100 டைமண்ட் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கிவ்அவே டேட், ஸோ கிவ்அவே டேட் வந்து ஜான்வரி 15 தான் நம்ம வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஜான்வரி 15 தான் நம்ம ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நீங்கள் இப்போமே நீங்கள் டாஸ்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களே மேபி வின்னராக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.